இபி பில் வந்து எப்படி பேடிஎம் ஆப் மூலமாக பே பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணதுமே ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவதா எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த கன்சியூமர் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களோட பில்ல வந்திருக்கும், இபி பில் நீங்க கட்டிருப்பீங்களா அதுல வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட இபி கார்டுல வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரீஜியன் கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட ஊரை நேம் போட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஜியன் கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரீஜியன் கோடு என்னன்றதை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கன்சியூமர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹோம், மாம், ஆஃபீஸ், அதர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். அதை செலக்ட் பண்ணுறதான் ஒன்று தான், செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். உங்களுக்கு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு, கன்சியூமர் நேமு, பில் டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பில் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்க வந்து முடியும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கீழே வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு பே கேட்கும். பே அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ யூபிஐ நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பில் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அனதர் பில் பே பண்ணாலும் கீழே வந்து பே அனதர் பில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அனதராக ஒரு பில் கூட நீங்கள் வந்து பே வந்து பண்ண முடியும். அண்ட் கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் இன்வைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கான அந்த ரிசிப்ட் பேடிஎம் தரப்புலேருந்து ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பில் கட்டுறதுக்கான அஃபீஷியலான ஒரு ரிசிப்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பில் பொறுத்தளவுக்கு பேடிஎம்ல நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான ரிசிப்ட் வந்து பேடிஎம் தரப்புலேருந்து கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இபி பில் வந்து எப்படி பேடிஎம் ஆப் மூலமாக பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.